உடலை பற்றி திருமூலர் 18. திருமந்திரம் 1964. விதை பயன் அறிக. விதை என்பது அடுத்த பட்ட சாகுபடிக்கு மூலப்பொருள். அது விதைக்கவே பயன்பட வேண்டும். அப்படி இருக்க விதையை குத்தி புடைத்து சோறாக்கி உண்பவன் விவசாயம் செய்வதன் பயனை அறியாதவன். விதையை குத்தி உண்ணாமல் வித்தை வறுத்து தின்பவன் வித்தை விற்று தின்பவனின் வேறல்லன். இவ்விருவரிலும் சேராது கடைசியாக உள்ளவன் விதையை குத்தி உண்ணாமல் உடல் முழுவதும் அதை விதைத்து விளைவின் பயனை அடைந்தவனாவான். இதை வீணாக்காது உடலிலேயே வற்றி தங்க வைப்பான். அப்படி தங்க வைப்பவன் விளைவின் பயனை உணர்ந்த ஞானி. விதையை குத்தி உண்பவன் இல்லறத்தான். மாதரிச்சையில் ஈடுபட்டு விந்தை வீணாக்குபவன். விதையை சுட்டு உண்பவன் யோக மார்க்கங்களில் தன் உடலை சுட்டு வருத்தி கொண்டு விந்தை வெளியிடாதிருப்பவன். இவனும் யோக நிலையில் பழுதுபட்டால் விந்து வெளிப்பட வீணன் ஆவான் என்பது வித்துண்பான் சுட்டுண்பான் என்பதால் சொல்லப்படுகிறது. திருமந்திரம் 1965. உணவு உயிர் உணவாகும். உண்ணும் உணவு சாரமாக உடலில் தோன்றும் விந்து உடலோடு தங்கி வற்றும் முறையறிந்து உயர் உடையதான பிராணனான விந்துவை கும்பமாக அடக்கி மேலேற்றி மின்னல் போன்ற ஒளி உடைய விந்து நாதத்தின் முடிவில் சேர்க்க பிரணவ ஒளி எழ விந்து வெளிப்படாது உடம்புக்குள் அடங்கும். அன்னமய சார விந்து பிராணமய விந்து இரண்டும் மின் ஒத்த விந்தாகி நாதாந்தம் சேர்ந்திட வண்ணத் திருவிந்து ஆகும். திருமந்திரம் 1966. அன்னவிந்து பிராணவிந்து என்று இருவகை விந்து மனிதர் அனைவர் உடலிலும் பொருந்தி உள்ளது. இந்த விந்துவை அந்த மேன்மை அறிந்து வீணாக்காது உடலில் தங்கிடச் செய்யும் வல்லமை படைத்தவர்களுக்கு உடம்பு பொன் போல ஒளிவிடும். 8 வகை சித்திகளும் அடையப்பெற அவர்கள் எல்லாம் அழிவில்லாது நெடுநாள் வாழ்வார்கள். திருமந்திரம் 1967. உபதேசம் இதுவாகும். சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தில் முதலாக நிற்கின்ற சிகரமே தியானிக்கும் பிராணன். அதோடு சேர்ந்த மகரம் முதலான மூன்றோடு ஒன்று சேர புருவ நடுவில் பொருந்தி பராசக்தியை தியானிக்க விந்து வெற்றி கிட்டும். அதாவது வீணாகாது உடலிலே தங்கி வற்றும். இதுவே உரைக்கும் உபதேசம் அறிக. திருமந்திரம் 1968. தனக்கு உபதேசம் தானே சிவமாகிய தானே எல்லாம் சிவாய நம என சிந்திருப்பதே உபதேசம். சிவமாகிய தானே எல்லாம் சிவாய நம என சிந்தித்திருப்பதே உபதேசம். உலகில் காணும் பொருட்கள் எல்லாம் தானேயன்றி வேறு ஒன்றும் இல்லை. சகஸ்திரதலமாகிய தலை உச்சி வரை உயரும் விந்து மனத்தோடு பொருந்தி நிற்க 14 கலைகளும் புத்தியில் பொருந்த ஆன்மா அதுவே சிவமாகும் தன்மை அடையும். திருமந்திரம் 1969. விந்து நாத விளைவு உயிர்குலம். உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உடம்போடு கூடி வாழ ஆதாரமாக அமைந்தது விந்துவும் நாதமுமே. இந்த உயிர்களுக்கெல்லாம் முடிவும் முதலுமாக இருக்கின்ற மந்திரங்களின் ஆற்றல் அடங்கியிருப்பதும் அவ்விந்து நாதம் என்ற இரண்டிலேயாகும். விந்து அடங்கி கட்டுப்பட்டு உடலோடு தங்க அதுவே சிவயோக சித்தியாகும்.